சம்பந்தி மாப்பிள்ள வீடு பார்த்தாச்சு, வந்து ரெண்டு நாள் இருந்துட்டோம், எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம் சம்பந்தி, போயிட்டு வரோம். சரி ரமேஷ் போயிட்டு வாங்க, ரெண்டு நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம், முதல்ல போயிட்டு மண்டபம் பாரு ரமேஷ். சம்பந்தி மண்டபம் பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க, என்னோட ஃப்ரெண்டு சொந்தமா மண்டபம் வச்சிருக்கான், போன உடனே மண்டபத்தை முடிவு பண்ணிடுறேன், அங்கேயே நம்ம பசங்களோட நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். டே கார்த்தி, சொல்லுங்கப்பா. ரெண்டு நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிருக்கேன்டா, உனக்கு ஓகேவா? அப்பா உங்களோட விருப்பம் தான்ப்பா என்னோட விருப்பம். சித்தப்பா நீங்க இந்த ஊருக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, நாங்க எல்லாம் ரெண்டு நாள் அங்க வரோம், எப்படியும் நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல, இல்ல அங்க வந்து பாத்துக்கலாம். சரிங்க சித்தப்பா, நாங்க போயிட்டு வரோம். பாத்து போயிட்டு வாங்க. சரி கீதா, நீங்க எல்லாம் சொல்லிட்டு வாங்க, நான் வெளியே போய் கார் ஸ்டார்ட் பண்றேன். சரிங்க சம்பந்தி, நான் போயிட்டு வரேன், மாப்பிள்ள போயிட்டு வரேன், கவிதா போயிட்டு வரமா? போயிட்டு வரோம். போயிட்டு வாமா மருமகளே. அத்த மாமா கவிதா போயிட்டு வரோம். இன்னும் ரெண்டு நாள்ல நிச்சயதார்த்தம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா நாங்க எல்லாரும் முன்னாடியே வந்துடுறோம் கீதா. சரி போயிட்டு வரங்க. நீ நீலாம்பரி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கவா? ஏங்க சொல்லுங்க. நிஜமாவே அந்த மீரா பொண்ணுக்கு நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமாடி? என்னங்க ஏங்க இப்படி கேக்குறீங்க? இல்லடி, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், அந்த பொண்ணு ரொம்ப சோகமாவே இருக்கு, யார்கிட்டயும
அப்படியா? சும்மா தான் கேட்டேன். ஆனா எனக்கு ஐஸ்வர் ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா அண்ணிய விட. என்னங்க இன்னும் ரெண்டு நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சுட்டு பையன் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி சொல்லாதீங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. என் பையன் தங்கமான மனசுக்கு அவனோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா போதும்.